கேவலமான கமெண்ட்ரி. போடி மயிறு, இதெல்லாம் ஒரு பிளேயிங், நீ வாய பொழக்கிற. அப்போ எது ப்ரோ பிளேயிங்? இந்த பொழப்புக்கு போய் பிச்சை எடுக்கலாம், மூஞ்ச பாரு. ஹலோ கைஸ், நான் உங்க லேக்கா வாரியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேற ஒன்றும் கிடையாது, எனக்கு வந்த கமெண்ட் தான். அதுவும் இல்லாமல் என்னை வந்து எவ்வளோ கழுவி 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 ஊற்றிருக்காங்க அப்படின்றது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க பைத்தாம் பைத்தாம்னா என்னது ப்ரோ? எனக்கு சத்தியமா புரியல. ஒருவேளை இந்த பைத்தாம் பருப்பு, தோரம் பருப்பு அதெல்லாம் இருக்கு, அந்த வகையை சேர்ந்ததா ப்ரோ? சேர்ந்தது தான் சொல்லுங்க ப்ரோ, எனக்கு உண்மையா புரியல என்ன சொல்றீங்கன்னு. எனக்குள்ளையா பாவா மூஞ்ச பார்க்கணுமா? சரி ஓகே ப்ரோ, உங்க ஆசை ஏன் கிடைக்கணும், நான் போய் பாக்குறேன் ஓகேங்களா? உங்களுக்காக தான் ஓகே. யார் இது இவ்வளவு அழகா? போதும் இப்படி நிலம ஆயிடும். ஸோ நானும் என் மூஞ்சிய கண்ணாடியில் அவ்வளவா பார்க்க மாட்டேன். ஓவியா மாதிரி இருக்கீங்க, லைட்டா ராஷ்மிகா மாதிரி இருக்கீங்க. ஆமா, எங்க இருந்து தான் வரீங்க? 3 வருஷமா ப்ளே பண்றேன், எத்தனை கேர்ள் யூடியூபர் சொல்றது நியாயமே இல்லையே. நீ சொல்றது ஏன் ப்ரோ? கேர்ளாக இருந்தால் என்ன யூடியூப் பண்ணக்கூடாதா? கேர்ள்ஸ் யூடியூப் பண்ணக்கூடாதுன்னு என்ன சட்டம் இருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நீங்கள் எப்படி உங்கள் வீடியோஸை உங்கள் சேனலில் போடுறீங்களோ அந்த மாதிரி அவங்க சேனல்ல அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எல்லா கேர்ள்ஸும் ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப டஃபெல்லாம் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் சிம்பிள் இது ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போங்க ஓகேங்களா? சிம்பிள் இல்லை, புரியல. அதான்ப்பா லாஸ்டா பார்க்க போறது தான் ப்ரூட்டல் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட், பேட் கமெண்ட் அப்படின்னு சொல்வோம்ல, அதெல்லாம் வந்து அப்படியே நான் வந்து ஸ்கிரீன்ல வந்து இங்க வைக்கிறேன் பாருங்க. ஸோ என்னை வந்து ரொம்ப பேடு பேடு, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை வந்து படிக்க கூட முடியாது, அந்த லெவலுக்கு வந்து ஒரு கேவலமான வேடாக இருக்கும். அதை கூட அனுப்புவாங்க எனக்கு, சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அழ வர மாதிரி ஆகிடும் அந்த டைமில். சரி என்னடா இது, இப்படி அனுப்புகிறாங்களே, ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டதுக்காக இப்படி பேசுகிறாங்க, எதுக்கு எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு? அவங்களா தான் பார்க்குறாங்க வீடியோவை, அவங்களா பார்த்துட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு என்னன்னே புரியாது. ஏன்டா இது, நானாடா அவங்கள பார்க்க சொன்னேன், நான் பாட்டுக்கு சிவனையான தண்டடா இருந்தேன், நீங்களா வந்து பண்ணுறீங்களான்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன தான் வந்து இந்த மாதிரி பேட் கமெண்ட் வந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து செம்மக்கா சூப்பராக இருக்கும், உங்கள் வீடியோ பார்த்தோடனே பயங்கரமாக சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓ, இவங்க சிரிச்சாங்களா, பரவாயில்ல பரவாயில்ல, நம்மளால ஒருத்தர் வந்து சிரித்து சந்தோஷமாக இருக்காங்கன்னா நமக்கும் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாதி பேர் வந்து கேட்டே இருக்காங்க இந்த வீடியோக்கு வந்து எனக்கு ரியாக்ட் பண்ணி கொடுங்கக்கா சொல்லிட்டு, அவங்களோட லிங்கை வந்து என்னோட கமெண்ட்ல வந்து போய் போடுவாங்க. உடனே பார்த்தா ஓ, நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து கேட்கறானே, சரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோஸும் சில பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வரப்ப அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ வந்து பெருசாக தெரியல. சரி ஓகே, அப்போ நல்லா தான் இருக்குது போல், சில பேர் ஏதோ பொறாமனால இப்படி பேசுகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுருவேன். ஆண்டாவை தான் செய்வான், வைத்தறிச்சல் பட தான் செய்வான். நம்ம வீடியோவோட கெண்டுக்கு வந்துட்டோம், இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. 3 தடவை கிட்ட கரண்ட்டு கட்டாச்சு, எடிட் பண்ணுறப்ப பயங்கரமாக லேக் ஆச்சு, அண்ட் என்னோடய ஹேர் வந்து நல்ல சேஞ்ச் ஆகிருக்கும், அது யாரும் கண்டுக்க மாட்டீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களை முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க. அண்டில் தென், பை ஃப்ரம் லேக்கா வாரியர்.
நக்கு.